வணக்கம், இது ஆதி தமிழச் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளோட ஆதி தமிழச் யூடியூப் சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக பரிகாரங்கள், மிக மிக எளிமையான ஆன்மீக வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதிலும் குறிப்பா வாராகி தேவி பற்றி நிறைய பதிவுகள் நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்க வாராகி தேவி வழிபாடு செய்பவரா இருந்தீங்க அப்படின்னா அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்க, நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். நிறைய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இத்தனை முறைகள் இருக்கு, இது என்ன டெய்லி சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறதா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறதா அப்படின்னா, இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ எது தேவையோ, பண கஷ்டம் இருந்தால் பண கஷ்டத்துக்கு, குடும்ப பிரச்சனை இருந்தால் குடும்ப பிரச்சனைக்கு, கணவன்மனை பிரச்சனை இருந்தால் கணவன்மனை பிரச்சனைக்காகனு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் ஆகும் அதிகபட்சம். தினமும் தவறாமல் வழிபடுங்க. உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த வழிபாட்டு முறையை மட்டும் தேர்ந்தெடுத்து தவறாமல் வழிபடுங்க. வாராகி தேவி வழிபடுறதுக்கு அமாவாசை, பௌர்ணமி, திரியோதசி திதி, பஞ்சமி திதி, வெள்ளி, செவ்வாய், இந்த தினங்கள்லாம் மிக உகந்த தினமாக கருதப்படுது. முடிந்த அளவு இந்த தினங்கள்லாம் தவறாமல் வாராகி தேவி வழிபடுங்க. அதிலும் குறிப்பாக பஞ்சமி திதி, பஞ்சம் தீர்க்கும் பஞ்சமி தேவி, உங்கள் குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடே இருக்காது பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வாராகி தேவி வழிபாடு செஞ்சீங்கன்னா. பஞ்சமி அன்னைக்கு செய்ய வேண்டிய வாராகி வழிபாடு நிறைய நான் பதிவு செய்திருக்கிறேன். மார்கழி மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் இந்த பொருளை உங்கள் வீட்டு வாசலில், நிலைவாசல் அருகில் உங்களால் தொங்கவிட முடிஞ்சிச்சு, வாங்கி அல்லது யார்கிட்டையாவது கேட்டு பெற்று தொங்கவிட முடிஞ்சு அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற்றவர் நீங்கள் தான். அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். அதுவும் குறிப்பாக அந்த மார்கழி பஞ்சமியில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும், மிக மிக விரைவில் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் எதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது. பணம், செல்வம், புகழ், தங்கம் சேரும். குறிப்பான வழிபாடு அதுக்கு தான் இது. நெற்கதிர்கள், நெற்கதிர்கள் அப்படியே அந்த கொலையோட யார்கிட்டையாவது விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட ரொம்ப வேண்டாம், கம்மியாக அப்படியே அந்த நெல்லும் மணியுமா சேர்ந்து இருக்கணும். இலையும் தலையும் நெல்லும் மணியுமா சேர்ந்து இருக்கிற நெற்கதிர்களை வாங்கிட்டு வந்து வீட்டு நிறைவாசலில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா வாராகி தேவி மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பணமும் செல்வம், புகழும், தங்கமும் அவ்வளோ சேரும். நீங்கள் செய்து பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, மிக எளிமையாக தான் இருந்துச்சு, நான் இப்படி நெற்கதிர்கள் வாங்கி கொண்டுட்டு போய் தொங்க விட்டேன், இப்போ என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நிச்சயமாக மற்றவருக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் சொல்லுவீங்க. முயற்சி பண்ணி செய்து பாருங்கள், கண்டிப்பாக கைமேல் பலன் தரும். மிக எளிமையான வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கைமேல் பலன் தரும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளோடு நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த பரிகாரத்தை அடுத்த பஞ்சமிக்கு தவறாமல் செய்யுங்க. இப்போவே நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு விசாரித்து வச்சாதான் உங்களுக்கு நெற்கதிர்கள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும்.